Hello viewers, welcome to Super Brain. Exercise 7.1 la question number 5 paakalam. Roll numbers are created with a letter followed by 3 digit in it. Ipo nama class la nama enna pannuvom roll number la irukum adu eppadi create pandranga pathina first vandu or letter irukonuma or alphabet irukonum and alphabet enna nanu kuduthirukanga parunga a b c d e 5 alphabet kuduthirukanga inda 5 alphabet la edhu vena irukalam first letter. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி 3 டிஜிட்ஸ் வரணும். நம்பர்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும், அது பக்கத்தில் 3 டிஜிட்டில் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். 5 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 லெட்டர்ஸில் நம்ம வந்து எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த 3 டிஜிட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 9 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாசிபிள் வேஸ் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லெட்டர் தானே வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர், லெட்டர் வந்து எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏ பி சி டி இ என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ B, C, D, E. 5 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இது எத்தனை வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வேஸ். ஓகேவா, 5 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால 5 வேஸ் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸும் வருது, நமக்கு நம்பரும் வரணும். ஸோ லெட்டர்ஸும் வருது நம்பரும் வருதுனால அண்டு இதுவும் வரணும் அதுவும் வரணும். அண்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு மல்டிபிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் அப்படின்னா ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா இண்டிபெண்டாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாலோ பண்ணி இன்னொன்று வருது இல்லையா, ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒன்று வருது. அப்படி வந்ததுன்னா அண்டு யூஸ் பண்ணும், அண்டுனா மல்டிபிகேஷன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் இந்த லெட்டர்ஸ் கூட இந்த லெட்டர்ஸ் உடைய வேஸ் எத்தனை பாசிபிள் வேஸ்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும், நம்பருக்கு எத்தனை பாசிபிள் வேஸ்னு கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோல் நம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி 3 டிஜிட்டில் நம்பர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆல்ஃபபெட் வந்து எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா, 5 ஆல்ஃபபெட்டில் எது வேணால் இருக்கலாம், அதுதான் 5 வேஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த 3 டிஜிட் நம்பருக்கு தான் எத்தனை வேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த நம்பர்ஸ்க்கு நான் இப்போ நம்பர்ஸ் போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட் மூணுத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டிஜிட்டா, இது வந்து என்னது செகண்ட் டிஜிட்டா, இது வந்து என்ன தேர்ட் டிஜிட். ஓகே, இப்போ இங்கே வந்து நமக்கு 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட்டில் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 0 to 9 வரைக்கும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 0 to 9 வரைக்கும் போடலாம் ஒவ்வொன்றுத்துக்கும். ஸோ தேர்ட் டிஜிட்டில் நம்ம எப்படி போடலாம்னா 0 to 9 போடலாம். அதே மாதிரி செகண்ட் டிஜிட்டுக்கும் 0 to 9 வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், 0 to 9 வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்டு, இது தேர்ட், இந்த மூணுத்துக்கு தான் நான் இப்போ இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்னெல்லாம் போடலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம போட்டுக்கலாம். 0 to 9 வரைக்கும் போட்டுக்கலாம், இதுலையும் 0 to 9 போட்டுக்கலாம், இதுலையும் 0 to 9 போட்டுக்கலாம். 0 to 9 அப்படின்னா அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்குது. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 10 நம்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து நம்ம 10 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். பாசிபிள் வேஸ் இருக்குது, 10 நம்பர்ஸ் பாசிபிள் வேஸ் இருக்குது. அதே மாதிரி 0 to 9னா இதுக்கு வந்து ஒரு 10 பாசிபிள் வேஸ் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஓகே, சரி இப்போ பாருங்கள், அப்போ ஒவ்வொரு டிஜிட்க்கும் 10 பாசிபிள் வேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு டிஜிட்க்கு 10 பாசிபிள் வேஸ், செகண்ட் டிஜிட்க்கு 10 பாசிபிள், தேர்ட் டிஜிட்க்கு 10 பாசிபிள். ஸோ நம்ம மூணுமே எடுக்கணும் இல்லையா, 3 டிஜிட் வரணும் இல்லையா, அப்போ மூணுமே எடுக்கணும் அப்படின்றதுனால இங்கே என்ன பண்ணணும், மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 டிஜிட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரணும், 10 × 10 × 10, மூணுத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இத்தனை வேஸ் வந்து நமக்கு இருக்குது, இந்த 10 வேஸ் இருக்குது, இதுக்கு 10 வேஸ் இருக்குது, இதுக்கு 10 வேஸ் இருக்குது. ஸோ மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டோட்டலாக நமக்கு எத்தனை வேஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 வேஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து நம்பர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஆல்ஃபபெட்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ஃபபெட்க்கு எத்தனை வேஸ் இருக்குது, 5 வேஸ் இருக்குது. 3 டிஜிட் நம்பருக்கு எத்தனை வேஸ் வந்திருக்கு நமக்கு, 1000 வேஸ் நமக்கு வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், இது ரெண்டுமே அண்டுன்னு சொன்னாலே இதுவும் போடுறோம் இதுவும் போடுறோம். அப்போ அண்டு அப்படின்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ மல்டிப்ளை பண்ணணும். தாஃபோர் டோட்டல் பாசிபிள் வேஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 1000 = 5000 வேஸ்.
So, now total possible ways வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களே. Except a 000, b 000, c 000, d 000 and e 000. இந்த மூணு இந்த அஞ்சுமே வந்து வரக்கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க. Okay. So, total possible ways இது. இப்ப நமக்கு எதெல்லாம் வரக்கூடாது அப்படினு நீங்க பாத்தீங்கன்னா a 000, b 000, c 000, d 000 and E 000. இப்ப இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து அஞ்சு டிஜிட்டோ வந்து வர கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா இப்ப நம்ம வந்து இங்க அதாவது இங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு 0 வரலாம். Okay, அடுத்த ஒண்ணுக்கு 0 வரலாம். ஆனா थर्ड ஒண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் 0 வரலாம். ஆனா இப்படி வர கூடாது. மூணுமே சேர்ந்த மாதிரி 0 வர கூடாது. புரியுங்களா? இப்ப 001 வரலாம். அதே மாதிரி இங்க 0 போட்டு இங்க வந்து 1 போட்டு இங்க 0 போடலாம். ரெண்டு 0 வரலாம். அட் தி டைம் மூணுமே வந்து நமக்கு 0 வர கூடாது. சோ அதனால நம்ம என்ன பண்ணனும்னா இந்த அஞ்சு மட்டும் நம்ம என்ன பண்ணனும்னா டேக் அவே பண்ணிரோம். எடுத்துறோம். இதுல இருந்து இந்த 5000 வேல இருந்து இந்த அஞ்சு வேவ மட்டும் நம்ம என்ன பண்ணிரோம் எடுத்துறோம். சோ நம்ம என்ன பண்ணோம் இதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். சோ டேக் அவே 5 வேஸ் ஃப்ரம் 5000 ways. Okay, in the 5000 ways, lande, in the 5 ways, namba eduthirrom. Appa eduthana enna agum? 5000 minus 5 nu varuma. Appa 5000 la irundhu 5 minus panna namakku enna kedaikum? 4995 ways namakku kedaikum. Appa therefore total possible ways equal to 4995 ways. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.